பாவியாக எது காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முந்தி பருப்பு, பாலம் பருப்பு, இன்னும் பருப்பு வகைகள், இன்னும் அநேக கனி வகைகள், காய்கறிகள், இன்னும் வெளிநாட்டு காய்கறி இருக்குது, பீன்ஸு, கேரட்டு, அதெல்லாம் பல இருக்குது, காலிஃப்ளவர்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட இவ்வளவும் இருந்து இதெல்லாம் விட்டுட்டு உயிர்குடை சாப்பிட்ற இந்த உயிர்குடையை செய்து சாப்பிட்டால் சாப்பிட்டே பாவியாமல் என்ன செய்வான்? அவன் சாப்பிட்டு நான் சாப்பிட்டே பாவியாக இருந்தேன், இப்போ மாற்றிக்கிட்டேன். ஆகவே உணவு சாப்பிட்டே பாவியாவது ஒரு பலகீனமான செயல்பாடு. அவை இன்று முதல் நான் உயிர் கொலை செய்து உண்ண மாட்டேன், தாவர உணவு தான் சாப்பிடுவேன். ஆய பல கணக்கு அதில் நூற்றுக்கணக்கான கனிவகம், ஆயிரக்கணக்கான இது இதுக்கெல்லாம் இருக்குது, அதை சாப்பிடுவேன். உயிர் கொலை செய்ய மாட்டேன்னு சொன்ன சொல்லுகின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற மக்களோட பாதத்தை என் சிறையுமே தாங்குவேன். இன்று முதல் மாதம் ஒரு அன்னதானம் செய்வேன், அது சன்னதானம் செய்யாமல் இருக்க அன்னதானம் செய்வதே லட்சியமாக கொள்வேன்னு சொல்லுகின்ற பாதத்தை என் இதயத்தில் சுமந்து கொள்வேன். ஆகவே நீங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு ஜென்மத்தை கடைத்தட்டு விரும்புபவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த கொள்கையை கடைபிடித்தால் நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம். நரகம் என்பது பொல்லாத கடன் சுமை, தீராத நோய், தீராத பகை, மன அமைதி இல்லாமல் தடுமாறுதல், உண்டால் சீனமாக அதிகமாகாதிருத்தல், இந்த உணவு கட்டுப்பாடு, பல வகையான கட்டுப்பாடு இருத்தல், இதெல்லாம் நரகம். எந்த உணவு நல்லா சாப்பிட்லாம், சுவையான உணவு சாப்பிடவும் ஜீரணமாக கூடிய இருக்கணும், சிறந்த உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இந்த கொள்கை கடைபிடிக்கணும்னு சொல்லி நீங்களெல்லாம் எதே என்னுடைய போதிய கல்வி இல்லாதவன் எதை அறிந்து அறியாமல் பேசியிருப்பேன். அதை கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேணும் என்று திருவடி புரிந்து முடிக்கிறவனாக்கான. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.